சொல்ற மாதிரி இருளெல்லாம் மூழ்கல. ஒரு நாள் போராட்டத்தினால இருள மூழ்கினது ஒரு 4 மணி நேரம். அதுவும் பொதுமக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், நோயாளிகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சிலர் செய்த, எல்லாரையும் சொல்ல மாட்டேன், போராட்டக்காரர்கள் சிலர் செய்த பிரச்சனையினால் அங்கே மின்சாரம் தடைப்பட்டது. ஆனால் உடனே அரசாங்கம் பல மாற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டு மின்சாரத்தை நாங்கள் சரி செய்தாச்சு. நான் கேட்குறதெல்லாம், என்ன கோரிக்கை இருந்தாலும் அதை நாம் நேர்வழியில் அறவழியில் போராடலாம். இந்த மின்துறை ஊழியர்கள்லாம் போராட்டத்தை வாபஸ் வாங்கினது எனக்கு மகிழ்ச்சி. எது அரசாங்கம் முடிவு எடுத்தாலும் பொதுமக்களுக்கு நல்லதற்காகத்தான் முடிவு எடுக்கப்படும். இல்லை தனியார் மயமாக்கல்னு உடனே ஏதோ முழுவதுமாக எடுத்துட்டு யார்ட்டையோ கொடுத்துற மாதிரி ட்விட்டர் ஃபேஸ்புக்கிலலாம் போடுறாங்க, அப்படி கிடையாது. பல துணைநிலை மாநிலங்களில் தனியார் மயமாக்கல்னால பொதுமக்களுக்கு மிகுந்த லாபம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மின் கட்டணம் வேண்டிய அளவிற்கு மேலே அதிகமாக குறைக்கப்படும். அது மட்டுமல்ல, மின் திருட்டு, மின் வேஸ்டேஜ் இது எல்லாம் குறைக்கப்படுறதுனால 24 மணி நேரமும் சிறப்பாக மின்சாரம் கிடைக்கும். நான் நிர்வாக ஊழியர்களுக்கு நான் வைக்கிற ஒரு கோரிக்கை, எந்த விதத்திலும் அவர்கள் பணி பாதிக்கப்படாது. அவர்கள் எல்லோரும் எந்த நிலையில் இன்று பணியாற்றுகிறார்களோ அந்த வகையில் அவர்களின் பெருமையும் அவர்கள் பணியும் பாதுகாக்கப்படும் என்பதை தான். ஒரு சாராருக்கு கெடுதல் எடுத்து ஏற்படுத்திவிட்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றோ ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றோ அரசாங்கத்திற்கு நோக்கம் கிடையாது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தின் ஒற்றை நோக்கம் மக்கள் நலனாகத்தான் இருக்க முடியும். ஆக மக்கள் நலன் சார்ந்த முடிவு தான் இந்த மின்சாரத்துறை எடுத்திருக்கின்ற முடிவு. மின் கட்டணம் குறையும், வேஸ்டேஜ் தடுக்கப்படும், மின் திருட்டு தடுக்கப்படும். சில பேர் இதெல்லாம் தடுக்கப்படுதே, ஐயோ இது ஏன் தடுக்கப்படுது அப்படின்ற ஆதங்கத்தில் வேணா போராட்டம் சில பேர் தூண்டி விடலாமே தவிர, ஊழியர்களுக்கு இப்ப நன்றாக புரிந்திருக்கும், மக்களுக்காகத்தான் இது செய்ய. மறுபடியும் சொல்கிறேன், ஊழியர்களுக்கும் சரி அதிகாரிகளுக்கும் சரி, அவர்கள் நிலைப்பாட்டிலோ அவர்கள் பணியிலோ அவர்கள் பதவி உயர்விலோ எந்த பிரச்சனையும் வராது. அதற்கான முழு முயற்சி நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதனால தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களோடு நான் இணைந்து பேசி தான் சில முடிவுகளை எடுக்கிறோம். இடையில கூட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஏன் சொன்னேன்னா, பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான். பொதுமக்கள், ஏன்னா ஆஸ்பத்திரியில் வெண்டிலேட்டர் இருந்தது, பொதுமக்கள் ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருந்தது, பொதுமக்கள் சில வீடுகளில் சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது, சில வீடுகளில் மிக அவசரமான பெரியவங்க வயதானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் மின்தடையை ஏற்படுத்துவது சரியில்லை அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். அன்பான ஊழியர்களும் அதிகாரிகளும் இப்போ அதை புரிந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நல்லது நடக்கும். புதுவையில் ஏதோ உடனே பாரு புதுவையில் எப்படி இருக்குது அப்படி இருக்கல, புதுவை நல்லா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் புதுவை மாடல் தான் இன்றைக்கி ஒரு உயர்ந்த மாடலாக இருக்க போகுது. ஏன்னா நான் மாடல்ன்றத பயன்படுத்துகிற மன்னிக்கணும், ஏன்னா இப்போ எல்லாருமே தமிழை விட்டுட்டு மாடல்னு தானே சொல்கிறாங்க, மாதிரின்னு சொல்லணும், புதுவை மாதிரி அப்படின்னு தான் நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்ல. பல நிகழ்வுகள் அங்கே நடக்க இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கரோனா நேரத்தில் முழு அடைப்பு நாங்கள் நடத்தலை, இப்போ வழிபாட்டு தலங்கள் எல்லாம் திறந்திருந்தது, மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க, கரோனாவை கட்டுப்படுத்தணும். அதனால் புதுவை மாடல் என்பதை மக்கள் உணர்வார்கள் என்பதுதான் எனது கருத்து. அப்படி இல்லையே, ஒரு 4 மணி நேரம் தான் சொல்வதில் நான் என்றுமே தயங்கியதில்லை. போராட்டம் அது என்பதான் பார்க்கணும். பட் ஆனால் சில விஷயங்கள் மக்களுக்காக தான் இது செய்யப்படுகிறது என்பதை நாங்கள் விவரித்து சொல்லுவோம். அது ஊழியர்களும் புரிந்து கொள்வார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. யார் ஆமோதிச்சிருக்கா? இது எனக்கு சிரிக்கிறதா என்னன்னு தெரியல. நான் வந்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் தான் படித்தேன். அதில் வந்து நான் ஒவ்வொரு நாளும் அந்த பெரிய கோயிலையும் பார்த்து நான் வந்து பிரம்மாண்டமான அது அழகாக அவரோட உருவம், அந்த திலகம் வச்சிருந்த முகம்,
அந்த திருநீர் போட்டிருந்த முகம் எல்லாமே இதுல என்னென்ன அடையாளங்களை மறைக்க பார்க்கிறார்கள், இனிமேல் அதை ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறேன். நெடுங்காலமாக தமிழகத்தில் கலாச்சார அடையாளங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலாச்சார அடையாளங்கள், தமிழுக்கு என்று உள்ள கலாச்சார அடையாளங்கள் மறைக்கப்படுவதென்றால் எல்லோரும் எதிர்த்து குரல் கொடுப்போம் என்பதுதான் எனது கருத்து. ஏற்கனவே பல அடையாளங்களை மறைச்சாச்சு. இது வந்து இந்து என்பது ஒரு கலாச்சார அடையாளம். இதில் உங்களுக்கு வேண்டிய மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் திருப்பிக்கிறீங்கன்னா அதை நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. நிச்சயமாக எல்லா கோயில்களும் இன்னைக்கு எல்லா நான் ஒரு சவால் விடுறேன், எல்லா மாநிலத்திற்கும் போங்க, எத்தனை கோயில்கள் இந்தியில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கோயில்கள் இன்னொரு மாநிலத்தில் இருக்குதா வந்து கேளுங்க. தமிழர்களின் அடையாளம் இறை வழிபாடு. அந்த இறை வழிபாடு அவர்கள் சிவனை கும்பிட்டார்கள், பெருமாளை கும்பிட்டார்கள், கோயிலை கட்டினார்கள். ஆக அது அவர்கள் கலாச்சாரத்தோடு வாழ்ந்தார்கள். நீங்கள் வந்து உடனே சைவம் வைணவம்னா சைவமும் வைணமும் இந்து மதத்தின் அடையாளங்கள் தானே, இந்து மதத்தின் அடையாளங்கள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் இனிமேயும் அடையாளங்களை மறைக்க நீங்கள் முற்பட்டால் அது சரியாக இருக்காது என்பது எனது கருத்து. சும்மா உங்கள் அடையாளத்துக்கு பூசிட்டா உடனே அதையெல்லாம் மறை